ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஷ்ணு. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து சந்தோஷ் நாராயணன் சாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பர்த்டே ஆனால் May 15 வந்து நான் ரிலீஸ் பண்ண வேண்டியது. பட் இருந்தாலுமே வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால இன்றைக்கி ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இன்றைக்கி அப்லோட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட ஒரு ஃபுல் பயோகிராஃபி தான் வந்து பார்க்க போகிறோம். இவர் வந்து May 15, 1983 வந்து திருச்சியில் வந்து பிறக்கிறார் இவர். ஸோ இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து திருச்சியிலேயே தான். இவர் ஸ்கூலிங், காலேஜ் எல்லாத்தையுமே வந்து திருச்சியிலே தான் ஃபினிஷ் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு சின்ன வயசுலேருந்து வந்து மியூசிக் மேலே ரொம்பவே ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம். இவருக்கு வந்து அதே மாதிரி வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்துச்சான் இவருக்கு. என்னதான் வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே இவர் வந்து காலேஜில் வந்து இன்ஜினியரிங் தான் வந்து ஃபினிஷ் பண்ணுறது, ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு நிறைய பேர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக வேலை செய்கிறாரு, மியூசிக் இன்ஜினியரே வந்து வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறாரு. மற்றபடி இப்போ இவருக்கு வந்து பெரிய சான்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவர் வந்து அசிஸ்டண்டாகவே ரொம்ப நாளையும் வந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வந்து 2012 தான் வந்து அட்டகத்தி படம் மூலமாக இவர் வந்து சினி ஃபீல்டுக்கு வந்து என்டர் ஆகிறாரு. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரஞ்சித் மூவி தான். ஸோ அந்த படம் கூட எப்படி சான்ஸ் கிடைச்சிருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து கானா பாலாசர் பாண்ட வந்து அந்த ஆடிப்பன ஆவணி அப்படின்ற பாடல் மூலமாக தான் வந்து இவருக்கு அந்த மியூசிக் அந்த பாரஞ்சித் சார் வந்து இந்த பாட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, ஸோ இந்த இந்த படத்துக்கு வந்து இவரையே மியூசிக் போட வச்சிடலாம், இவரே வந்து மியூசிக் டைரக்டர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படம் மூலமாக வந்து மியூசிக் டைரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் வந்து கானா பாலாசருக்குமே வந்து அதுதான் ஸ்டார்டிங்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கானா பாலாசர் வந்து ஒரு சாவு வீட்டிலலாம் வந்து பாடிட்டு இருப்பாராம். ஸோ அதுக்கப்புறம் அதுதான் வந்து சினி ஃபீல்டில் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு மூவியே. ஸோ அவரும் வந்து அதே டைமிங்கில் வந்து அவரோட சினி ஃபீல்டு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் சாருக்கு வந்து அந்த படம் வந்து ரொம்பவே ஹிட் ஆகுது. அட்டகத்தி படம் வந்து இவரோட மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பராக ஓடுது. ஸோ அதுக்கப்புறமா இவருக்கு வந்து மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இவரோட மியூசிக் கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்குன்னே சொல்லலாம். இவரோட ஃபர்ஸ்ட் மூவியே வந்து கானா அப்படின்ற ஜானரில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. எல்லாராலையும் வந்து ரொம்பவே பிடிச்சி போகிற மாதிரி இவரோட மியூசிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கில் கூட இவர் போட்ட மியூசிக்லாம் எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக, மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் போடுற மியூசிக்கும் இவர் இப்போ கம்போஸ் பண்ணுற மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குன்னே சொல்லலாம். இவர் மியூசிக்கில் வந்து தனிப்பட்ட ஏதோ ஸ்பெஷல் இருக்கிற மாதிரியே வந்து நம்மளோட இவரோட மியூசிக்லாம் தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூஸ் அப்படின்ற ஒரு ஜானர் தான் வந்து இவர் யூஸ் பண்ணுறாராம். ஸோ அந்த ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே சில ரெஃபரன்ஸ் தான் அந்த ஜானரில் வந்து சில ரெஃபரன்ஸ் தான் அவங்க மியூசிக்கில் லைட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தவிர அந்த ஜானர் வந்து முழுசாக அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் சந்தோஷ் நாராயணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மியூசிக்கில் வந்து ஃபுல்லாகவே அந்த ஜானரை வந்து யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து அந்த ஜானரில் கானாவையும் வந்து அவர் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு நியூ மியூசிக் வந்து நியூ விதமாக ஒரு புது விதமாக வந்து அவர் அவரோட மூவிஸில் வந்து தந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அவர் பண்ண ஸ்டார்டிங்கில் பண்ண மூவிஸ் எல்லாமே வந்து அவரோட மியூசிக் சூப்பராகவே இருந்தாலுமே எல்லா மூவிஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் குறிக்கிற மூவிஸாகவே இருந்துச்சு. இவர் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி அட்டகத்தியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ண பீட்சா, சூதுகவும், ஜிகிர்தண்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதலும் கடந்து போகும், இது மாதிரி மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மூவியுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்தந்த மூவிக்கு ஏற்ற மாதிரியான மியூசிக்ஸை வந்து இவர் சூப்பராகவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவரோட சாங்ஸ் எல்லாம் மெல்லடி சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். கானாவை ஒரு சைடு இருந்தாலுமே அதில் வர இவர் பண்ணுற மெல்லடி சாங்ஸாக இருந்தாலுமே அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சின்ன சின்ன இவர் பண்ண ஸ்டார்டிங்கில் பண்ண எல்லா ஹீரோஸுமே வந்து சின்ன சின்ன ஷார்ட் மூவிஸ் தான், ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் இல்லாமல் லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இவர் பண்ணிட்டு இருந்தாலுமே இவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக எதில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா வந்து இவர் அதுக்கப்புறம் பண்ண பைரவா, காலா, கபாலி இது மாதிரியான மூவிஸ் தான் வந்து இவருக்கு ரொம்பவே பெரிய ஒரு வாய்ப்பு தந்துச்சுன்னு சொல்லலாம் இவருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் கபாலி படத்தில் இவர் ரஜினிகாந்த் சாருக்கு போட மியூசிக் வந்து ரொம்பவே ரஜினிகாந்த் சாரை வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ரொம்பவே புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவரோட மூவிஸில். ரஜினிகாந்த் சாருக்கு வந்து இது மாதிரியான ஒரு ஜானரில் வந்து மியூசிக்ன்றது இவர் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறாரு. அந்த கபாலி படம் பார்க்கும்போது தெரியும் அதில் ரஜினி அதுக்கு முன்னாடி அந்த மூவிஸோட இந்த மூவிஸில் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற எல்லா படமுமே வந்து இவரோட மூவிஸில் எல்லா சாங்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இவரோட டாட்டரும் பார்த்தீங்கன்னா தி வந்து ரொம்பவே சூப்பராக இவரோட படங்களில் வந்து எல்லா படங்கள்லையும் வந்து இவர் பாட வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது அவங்களோட வாய்ஸும் வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட லைஃப் ஜானரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரியான ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து இவரோட மியூசிக் மூலமாக வந்து எல்லாரையும் வந்து அடிக்ட் பண்ணி இருக்கிறாருன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இவரோட மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது.
இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா வந்து கர்ணன் மூவில வந்து இவர் மியூசிக் போட்டிருந்தா இல்லையா. சோ அதுல வந்து எல்லா பாட்டுமே சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த மூவிக்கு வந்து கர்ணன் மூவிக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவர் பண்ண மியூசிக்ன்றது ரொம்பவே பெரிய ஒரு பக்கபலமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு. ஸோ அந்த படம், அந்த படம் ஒவ்வொரு படமும் ஹிட் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் டேரக்டரும் ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னு அதில் இருக்கிற எல்லாமே வந்து சூப்பராக இருந்தால் மட்டுமே தான் ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதில் மியூசிக்ன்றது ரொம்பவே பெரிய விஷயம், ஏன்னா மியூசிக் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு சந்தோஷமான சீனாக இருக்கட்டும், இல்லை சோகமான சீன், ஹாப்பியான ஒரு ஒரு லவ் சீன், அது மாதிரி எந்த சீனாக இருந்தாலுமே அந்த ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜானரில் வந்து மியூசிக் இருந்தால் மட்டுமே தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூவி வந்து சூப்பராக இருக்குது. அந்த சீன் வந்து நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவாக நம்மளுக்கு வந்து கவர்ற மாதிரி, நம்மளுக்கு வந்து அந்த மூவி உள்ளே மூவி கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று ஃபீலை கொண்டு வரதே மியூசிக் மூலமாக மட்டும்தான். ஸோ அந்த மியூசிக் வந்து சூப்பராக வந்து இவர் போட்டுருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய மூவிஸ் வந்து லைன் அப் வச்சிட்ருக்கிறாரு. ஸோ இவரோட மியூசிக் மூலமாக இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் வந்து இவரோட லைஃப் பயோகிராஃபி. ஸோ இதே மாதிரி வேறு ஏதோ டாபிக்ஸ் பற்றி நீங்கள் பேசணும் விரும்புறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். Bye.